நான் சாதாரணமாக சிங்கப்பூர்லேருந்து இங்கே வரல, சிங்கப்பூரில் ஐ கமிஷனில் போய் நாலு டைம் எழுதி கொடுத்து என்ன அவங்க செக் பண்ணி நான் என்ன ஏது அப்படின்னு சொல்லி எல்லா விவரமும் தெரிஞ்சு லட்சக்கணக்கான பேர் அங்கே வெயிட் பண்ணிட்டு தவிச்சிட்டு இருக்காங்க. யாருக்குமே டிக்கெட் கிடைக்கல. எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, ரொம்ப அசிங்கமாக. நான் ஒரு இந்திய குடிமகன் சொன்னால் எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது. வணக்கம்மா. கொரோனா பரவல் வந்து சென்னையில் ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. அதை விட நம்ம இந்தியாவில் ஏகப்பட்ட உயிரிழப்புகள், நிறைய தொற்றுகள் பரவிக்கிட்டே இருக்குது. இப்போ சமீப காலமாக நாளையில் இருந்து சென்னையும் இந்த நாலு மாவட்டங்களையும் சுத்தமாக லாக்டவுன் பண்ணுறாங்க. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு செய்தி, அதாவது இது சாதாரண செய்தி தான், ஆனாலும் அது இப்போ பார்த்திங்கன்னா வலைத்தளத்தில் கொஞ்சம் ஃபேமஸாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் நானும் உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வேறு யாரும் இல்லை, நம்ம ரவுஸ் பேபி சூர்யா. அவங்க வந்து தான் சில மாதங்களுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க, நான் டிக்டாக்லேருந்து விலகிடுறேன், எல்லோரும் என்னை வந்து ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க, ஆனாலும் எனக்கு என் கணவரும் என்னை விட்டுட்டு போயிட்டார், என்னுடைய செலவு அது இதுன்னு நிறைய அழுது அழுது வீடியோ போட்டாங்க, நான் இதிலேருந்து வெளியேறேன் அப்படின்னு சொல்லி அதிலேருந்து வெளியேறினாங்க. பல நிகழ்ச்சிகள் அதில் நடந்துச்சு. அப்பையும் இதே மாதிரி தான் நிறைய செய்திகள் அவங்கள பற்றி வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து இப்படியெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கும்போது தான் கொரோனாவுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்காங்க, சிங்கப்பூரில் இவங்கள மாதிரியே அவர் ஒரு தொழில் பண்ணுறவர், அவர் டிக்டாக் போடுறவர், அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, இந்த ரவுஸ் பேபி சூர்யாவை வந்து சிங்கப்பூருக்கு கூப்பிட்டுருக்காரு. அவர் செலவில் சிங்கப்பூருக்கு கூப்பிட்டோன்னே இந்த அம்மா அங்கே போயிருக்காங்க, அங்கேயும் போய் நிறைய டிக்டாக்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க அவர் கூட சேர்ந்து. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் இந்த கொரோனா வந்துருச்சு. அப்போ எங்கேயும் ஊர் விட்டு ஊர் வர முடியாது பார்த்திங்களா, அந்த மாதிரி விமான சேவையெல்லாம் தடைபட்டு போனதுனால இவங்க அங்கே சிங்கப்பூர்லேயே கொஞ்ச நாள் இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு விமான சேவை தொடங்கின உடனே அங்கே உள்ளவங்க இவங்களை ஃப்ளைட்டில் ஏற்றி அனுப்பி விட்டுட்டாங்க. இங்கே வந்தால் கோவையில் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, எல்லாம் செக்கப்பெல்லாம் முடித்து நீங்கள் வந்து ஒரு 15 நாள் தனிமைப்படுத்திக்கிறணும் உங்களை அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டலில் கொண்டு போய் தங்க வச்சுருந்துருக்காங்க. ஆனால் இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அந்த ஹோட்டல்லேருந்து சொல்லாமல் கொள்ளாமல் வெளியேறி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு வீட்டுக்கு அது வந்து வாடகை வீடு, நம்ம சொந்த வீடுன்னா பிரச்சனை இல்லை, அது வாடகை வீடு, நிறைய குடித்தனங்கள் இருக்கிற வீடு, அதோட டாய்லெட் வந்து எல்லா குடித்தனத்துக்கும் பொதுவான டாய்லெட்டு தான் இருந்திருக்கு. அப்போது எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி இவங்க வந்து இப்படி வந்துட்டாங்க, தொற்று இருக்கா என்னென்னு எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அவங்க அந்த குடித்தனங்கள்லாம் சொன்ன உடனே அங்கே என்ன செஞ்சிட்டாங்க, செவிலியர்கள் போய் கொரோனா டெஸ்ட் பண்ணுறதுக்கு போனால் அவங்க ஒத்துழைக்க மாட்டேன்ட்டாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, எனக்கு எல்லாமே சிங்கப்பூரில் பண்ணி தான் அனுப்புனாங்க, பிறகு இன்னும் இங்கே எதுக்கு எனக்கு வந்து பண்ண வரீங்க, அதெல்லாம் நான் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு ரொம்ப முரண்டு பிடிச்சிருக்காங்க. இந்த சுகாதாரத்தில் எவ்வளவோ எடுத்து சொன்னாலும் கேட்கலை, முடியாது, நான் வந்து ஃப்ளைட்டில் ஏறும்போதே எனக்கு எல்லாம் கொரோனா டெஸ்ட்டு எல்லாம் தான் பண்ணாங்க, அதை விட சிங்கப்பூரில் இருக்கும்போது டெய்லி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, எனக்கு எந்த கொரோனாவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இங்கனுக்குள்ளே உள்ளவங்கள்லாம் வீணாக புரளியை கிளப்பி விடுறாங்க அப்படின்னு சொல்லி முரண்டு பிடிச்சோடனே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இவங்க நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி காவல்துறைக்கு வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க. அங்கே இருந்து ஒரு 8 அவர்கள் வந்து என்ன சொல்லி, சரி நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கம்மா, போய் கொரோனா டெஸ்ட் எடுங்க, அதுக்கு பிறகு ஒரு 10 நாள் நீங்கள் தனிமைப்படுத்திக்கோங்க, பிறகு வந்து நீங்கள் சாதாரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் அவங்க கேட்கல. அதுக்கு பிறகு அவர் இவங்களை எப்படியாவது ஐஸ் வைப்போம் அப்படின்னு சொல்லி, நீங்கள் எவ்வளோ ஃபேமஸானவங்க, டிக்டாக்ல எல்லாம் என்ன மாதிரி கலக்கிக்கிட்டு இருக்கீங்க, உங்களை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, நீங்கள் இப்படியெல்லாம் நடந்துக்கலாமா, பிறருக்கு இந்த கொரோனா விழிப்புணர்வு ஏற்படுத்தும்படியாக நடக்கிறதா, நீங்களே இப்படி முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருந்தா எப்படின்னு கொஞ்சம் ஐஸ் கட்டி தூக்கி அவங்க தலையில் வச்ச உடனே அவங்க கொஞ்சம் சரி என்ன செய்கிறது வாங்க அப்படின்னு சொல்லி வண்டியில் ஏறி வந்திருக்காங்க. வந்து ஆஸ்பத்திரிக்கு போனால் அங்கே ஆஸ்பத்திரி டைம் ஆயிடுச்சின்னு பூட்டிட்டாங்க. அதுக்கு பிறகு வேற ஒரு இடத்துக்கு போய் டெஸ்ட் பண்ணி, அப்போ அவங்க என்ன சொல்லி வராங்கன்னா, என்னை கொண்டு போய் எல்லோரும் இருக்கிற இடத்துல வந்து என்னை அடைக்கக்கூடாது, எனக்கு தனி ரூம் வேணும், பார்த்துக்கோங்க, தனி ரூம் வேணும், சாப்பாடு எல்லாமே நல்லா வசதியாக எனக்கு தரணும், சும்மா ஏனோ தானான்னு என்னை கொண்டு போய் தனிமைப்படுத்திடக்கூடாது, அப்படின்னா நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி
ரொம்ப கண்டிஷன்லாம் போட்டிருக்காங்க. அவர் சரி சரின்னு அப்படியே கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. கூட்டிகிட்டு வந்து இப்போது அவங்களுக்கு கொரோனா டெஸ்ட் பண்ணியிருக்கு. என்ன அது என்ன ரிசல்ட் வரும், அநேகமாக அது புதன்கிழமை இன்றைக்கி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி வருதோ, எப்படி வந்தாலும் சரி. ஆனால் அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, டிக்டாக்கில் நம்ம இப்போ உள்ளவங்க எல்லாம் அப்படி தான், டிக்டாக்கில் என்ன வேணாலும் அவங்க இஷ்டத்துக்கு ஆடலாம் பாடலாம் பதிவிடலாம் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஆனால் இந்த கொரோனாங்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாருக்கும் தான் அந்த டெஸ்ட்டு பண்ணுறாங்க. அதுலேயும் அது நம்மளை மட்டும் பாதிக்கிற விஷயம் கிடையாது, மற்றவங்களையும் பாதிக்கிற விஷயம். அப்படிங்கும்போது என்ன செய்யணும்னா, மற்றவங்க பாதிக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசில் வரணும். அதுக்காக வேண்டி நம்ம வந்து காவல்துறைக்கு ஒத்துழைக்கணும், மருத்துவத்துறைக்கு ஒத்துழைக்கணும். அப்போ தான் அது நல்லா இருக்குமே தவிர, நம்ம டிக்டாக்கில் தலைதிரிச்சு ஆடின மாதிரி இங்கேயும் ஆடணும்னா காவல்துறையும் சும்மா விடாது, மருத்துவத்துறையும் சும்மா விடாது. கண்டிப்பாக அவங்கள அந்த டெஸ்ட்டுக்கு வற்புறுத்தை தான் செய்யுமே தவிர, அவங்க இஷ்டம் போல் இருங்க அப்படின்னு சொல்லி விடமாட்டாங்க அப்படிங்கிறத தான் இந்த ரவுஸ் பேபி சூர்யா நிகழ்வு நமக்கு காட்டுது. ஆனால் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சிங்கப்பூர்லாம் என்ன மாதிரி பண்ணுறாங்க, இந்த திருப்பூர் ஒன்றுமே சரி கிடையாது அப்படி இப்படின்னு சிங்கப்பூரை வானளாவுக்கு உயர்த்தி திருப்பூரை வந்து அடிமட்டத்துக்கு பேசுகிறாங்க. அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதை சொல்கிறதுக்கு நான் விரும்பலை. அந்த மாதிரி இவங்கெல்லாம் சிங்கப்பூர் மலேசியா அப்படி இப்படின்னு போயிட்டு வந்தால் இந்த மாதிரி தான் பேசுவாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். யாராக இருந்தாலும் நம்ம வந்து தனிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மருத்துவத்துறை சொன்னால் கட்டுப்படணும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை சரின்னு கேட்டால் தான் அது பொதுவான ஜனங்களுக்கு அது நன்மை தருமே தவிர, நம்ம இஷ்டத்துக்கு தான் தோன்றியாக பேசணும்னா அது நல்லா இல்லை அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சம்பவத்தை நான் சொன்னேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.